ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்ரீனா அப்படின்ற ஒரு இந்தோனேஷியா ஃபிலிம். தன்னுடைய இறந்த அம்மாவை பார்க்குறதுக்காக ஆசைப்பட்ட ஒரு சின்ன பொண்ணு இந்த ஓக்ஜாப்போட விளையாடி அவங்க அம்மா ஆவியை எழுப்பி விட்டுடுறா. பட் வந்தது அவங்க அம்மாவோட ஆவி மட்டும் இல்லை, கூடவே ஒரு கொடூரமான டீமன் ஒன்று வருது. அதை அழித்து எப்படி வந்து அதை வந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்ற கதையை சொல்கிற கதை தான் சப்ரீனா. வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீனில் ஒருத்தர் பயங்கரமாக பயந்து போய் மாடிக்கு ஓடிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அப்படியே விண்டோ வழியை எட்டி பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆகிடுறாரு. என்னன்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கு மேலே ஏறிட்டு இருக்காங்க பேய் பிடிச்சி போய். அப்படியே ரூஃப் கிட்ட நின்று பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் லாராஸ் அப்படின்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க பேயெல்லாம் ஓட்டுறவங்க. காலிங் பெல் அடிக்குதுன்னு வெளியில் வராங்க. அப்போ ரேனால்டன் ஒருத்தர் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் எங்க அப்படின்றத கேட்குறாரு. என்னோட ஹஸ்பண்ட் வேற வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு, என்ன விஷயம் அப்படின்றத கேட்கும்போது என் பேர் ரேனால்டன், நானும் வந்து பேய் ஓட்டுறவன் தான், உங்கள் ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு கேஸில் நான் மாட்டிட்டு இருக்கேன், என்னால் அதை சமாளிக்கவே முடியல, ஒரு பயங்கரமான ஸ்பிரிட் கூட நான் போராடிட்டு இருக்கேன், எனக்கு உங்கள் ஹெல்ப் தேவைப்படுதுன்றத சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு வராங்க. என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. இந்த ஒய்ஃபுக்கு திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருந்திருக்கு. தண்ணி குடிச்சு பார்க்குறாங்க, திடீர்னு பயங்கரமாக ரத்த வாந்தி வந்து அப்படியே கீழே விடுறாங்க. இந்த தருணத்தில் தான் அவங்களுக்கு பேய் பிடிக்குது. இப்போ தான் அது பேயின்றதே தெரியாமல் டாக்டர் கிட்டலாம் போய் பார்க்குறாங்க. பட் பேயின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த ரெனால்ட் கிட்ட வராங்க. ரெனால்டோ எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, பார்த்தா ஒரு பயங்கரமான நெகட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த ரெனால்டுன்றவர் அவரோட சத்திய மீறி என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டு இருப்பார், பட் அவரால் ஒன்றுமே பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் இப்போ லாராஸை கூப்பிட்டு வந்திருக்காரு. அவர் கூப்பிட்டு வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாடியை வந்து அந்த பேய் வந்து ஆக்குபை பண்ண பார்க்குது அப்படின்றத சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வராங்க. ஸோ இவங்க உள்ளே வரும்போது உங்கள் ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்றத கேட்கும்போது அவர் ஹடினி அப்படின்றத சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இங்கே ஒரு பொம்மை ஃபேக்ட்ரியை காட்டுறாங்க. இங்கே சப்ரீனா அப்படின்ற ஒரு பொம்மையை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி இது. இந்த பொம்மைகளெல்லாம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ஓனரை காட்டுறாங்க, அவருக்கு கல்யாணம் நடந்துட்டுருக்கு. அப்படியே கட் பண்ணால் ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு பேர் தான் வானியா. இப்போ ஒரு பொம்மை ஃபேக்ட்ரியோட ஓனரை காட்டினாங்க இல்லையா, அவருடைய அண்ணன் பொண்ணு தான் இந்த வானியா. வானியாவோட அம்மா அப்பா இறந்துட்டு இருப்பாங்க. அம்மா அப்பா பாசனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து வானியா வந்து அவங்க சித்தப்பா கூட தான் இருக்கா. வானியாவோட சித்தப்பா பேர் எய்டன். எய்டனுக்கு இப்போ கல்யாணம் ஆச்சுல, அவங்க ஒய்ஃப் பேர் வந்து மைரா. இப்போ வானியா வீட்டுக்குள்ளே வர, அவள் வரும்போது எய்டனும் மைராவும் ஒரு சர்ப்ரைஸ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் வச்சிருக்காங்க. பட் இவளுக்கு அது சர்ப்ரைஸாகவே இல்லை. இவள் எதிர்பார்க்குறதெல்லாம் அவங்க அம்மா அப்பாவை தான். ஸோ வானியாவுக்கு வந்து எய்டன் வந்து ஒரு ஐபாட் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இவங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணி தராங்க. அந்த ட்ரெஸ்ஸை இவள் தொடக்கூட மாட்டா, அந்த ஐபாடை மட்டும் எடுத்துகிட்டு போயிடறா. இப்போ இவங்க என்ன மேட்டர் அப்படின்றத பார்த்தா, மைராவுக்கு இது ரெண்டாவது கல்யாணம். முதல் கல்யாணத்தில் அவங்க ஹஸ்பண்டும் குழந்தையும் இறந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த வழியிலேருந்து மீண்டு வரதுக்காக தான் இப்போ எய்டனை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ எய்டன் என்ன பண்ணுறாருன்னா, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் காட்டுறாரு. அது என்னன்னா, இந்த மைராவோட குழந்தை உயிரோட இருந்தப்போ சப்ரீனா அப்படின்ற ஒரு பொம்மையை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால அந்த பொம்மையை இவங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த பொம்மையோட பேட்டன்ட்டே வாங்கி சப்ரீனா 2 அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாரு. அது அவங்க ஊர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போது அதுலேருந்து ஒரு லிமிடெட் எடிஷன் எடுத்துட்டு வந்து கிஃப்டாக கொடுக்குறாரு நம்ம மைராக்கு. மைராவும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. பட் அவங்களுடைய கவலையெல்லாம், நான் வானியா கூட க்ளோஸ் ஆக முடியலையே அப்படின்றது தான். இவர் சொல்கிறாரு, கொஞ்ச நாள் எல்லாமே மாறும், இப்போ தான் அவங்க அம்மா அப்பா இறந்துருக்காங்க, உனக்கு உன் குழந்தையோட அருமை தெரியும், அவளுக்கு அம்மாவோட அருமை தெரியும், ரெண்டு பேரும் செட் ஆகிடுவீங்க அப்படின்றத சொல்கிறாரு. இங்கே கட் பண்ணால் வானியாவோட ஸ்கூலில் காட்டுறாங்க. அங்கே ஒரு பையன் இந்த ஓக்ஜா போர்டு மாதிரியும் இன்னொரு ஒரு போர்டு வச்சிருக்கான். அவங்க ஊரில் சார்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த போர்டில் வந்து நான் இறந்து போனேன், எங்கள் அம்மா கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் காட்டுறான். பட் அங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அவனை கலாய்க்கிறாங்க. பட் வானியா மட்டும் கலாய்க்காமல் அந்த போர்டு எனக்கு தெரியா அப்படின்றத கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு போர்டு இருக்குது, இதை நீயே வச்சுக்கோ, இதை வந்து எப்படி விளையாடணும்னு தெரியும் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பிரிட் டிடெக்டர்ன்ற ஒரு ஆப் இருக்குது, அது மூலியமாக பார்க்கலாம் நீ அங்கே ஆவி வருதா இல்லையான்றத சொல்லும் போது அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வரா வானியா. ஸோ வானியா அதை ட்ரை பண்ணுறா. ஃபஸ்ட்டு கத்தி கத்தி பார்க்குறா, எதுவுமே வேலைக்காகலை. ஆனால் ஒரு சமயத்தில் அது ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. நான் என் அம்மாவை இங்கே அழைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. அந்த போர்டும் எஸ்ன்றதை காட்டுது. அது மட்டும் இல்லாமல் என் அம்மா ஓகேவா, அவங்க இங்கே தானே இருக்காங்கன்ற மாதிரி கேள்விகளெல்லாம் கேட்குறா. எல்லாத்துக்கும் எஸ்ன்றது தான் காட்டப்படுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட் டிடெக்டர்ன்ற ஒரு ஆப்பை வச்சு அந்த இடத்துல ஆவி ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணிகிட்டே போகிறா. ஸோ அந்த ஐபாடை வச்சுக்கிட்டு அவங்க வீடு ஃபுல்லாக அந்த ராத்திரியில் சுற்றிட்டு இருக்கா ஏதாவது டிடெக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயம் டிடெக்ட் ஆகுது. கரண்ட் இல்லை வேறாங்க. இவ என்னடா ஏதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் கிட்ட போய் பார்த்துட்டே இருக்கும்போது அது வேற யாரும் இல்லை, மைரா. இங்க மைரா பயங்கரமா பயந்துடுறாங்க. அவங்க கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் இல்லைன்னு நான் இங்கே செக் பண்ண வந்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன் போது இந்த மாதிரி நான் அம்மாவை தேடி வந்திருக்கேன் போது அவங்க அட்வைஸ் பண்றாங்க, எனக்கும் ஒரு குழந்தை இல்லை, அவன் ஞாபகம் வரும்போதுலாம் அவளுக்காக நான் ப்ரே பண்ணிப்பேன், ஸோ இதுக்கப்புறம் உங்க அம்மா ஞாபகம் வந்ததுன்னா நீ என் கிட்ட தான் வரணும் அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ரீனா பொம்மையை எடுத்துட்டு வந்து தராங்க. இதுக்கப்புறம் நீ தனியா இருக்கிற உங்க அம்மா கிட்ட விளையாடணும் இதெல்லாம் தோணுச்சுன்னா நீ இந்த பொம்மை கூடவே விளையாடு அப்படின்றத சொல்லி விடுறாங்க.
இப்போ வானியா பக்கத்தில் அந்த பொம்மையை வச்சுட்டு அப்படியே மியூசிக் பாக்ஸை ஆன் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ அந்த பொம்மையை காட்டுறாங்க, அந்த பொம்மையோட கண்ணு அப்படியே வானியா பக்கம் திரும்புது. இப்போ அப்படியே கட் பண்ணால் மார்னிங் எயிட் எனக்கு கால் வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்ரீனா 2 பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு, வேறு ஒரு கண்ட்ரியில் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்குன்றதை சொல்லும் போது அதை அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம வன்னியா நம்ம மைரா கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நிற்கிறா, கூடவே ஸ்கையில் சப்ரீனா பொம்மையும் இருக்குது. இப்போ வன்னியாக்கு மைராவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சப்ரீனா பொம்மையை கொடுத்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வரைக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் கிளம்புறா. இப்போ எய்டனும் வேலைக்கு போயாச்சு, வீட்டில் தனியாக இருக்கிறது மைரா மட்டும்தான். அவங்க ஒரு டிசைனர் ஏதோ ஒரு துணியை டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பின்னாடியே அந்த சப்ரீனா பொம்மையும் இருக்கு. இப்போ உங்களுக்கு திடீர்னு ஏதோ சவுண்ட் கேட்குது, அந்த மியூசிக் பாக்ஸ் சவுண்ட் கேட்குது. அப்படியே வீடு ஃபுல்லாக தேடிட்டு வராங்க. ஸோ வன்னியாவோட ரூமுக்கு வராங்க, உள்ளே போய் பார்க்குறாங்க அந்த மியூசிக் பாக்ஸ் ஆனில் இருக்கு. சரி, அப்படியே அதை ஆஃப் பண்ணிட்டு வெளியில் வராங்க, கதவை மூடுறாங்க, மறுபடியும் உள்ள சவுண்ட் கேட்குது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல சப்ரீனா பொம்மை சேரில் உட்காந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது, பொறுமையாக கிட்ட போகிறாங்க, அந்த மியூசிக் பாக்ஸை ஆஃப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விண்டோவை சாத்தலான்ட்டு போகிறாங்க. அப்போ பின்னாடி இருக்க பொம்மை இவங்களை பார்த்து பொறுமையாக அப்படியே திரும்புது. இப்போ இதை பார்த்து ரொம்பவும் பயந்து போகிறாங்க. வெளியில் ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு ஓடி வந்து பார்க்குறாங்க, பார்த்தா அவங்க வீட்டு வேலைக்காரியை ஏதோ பெருக்கிட்டு இருக்காங்க. நேராக போய்ட்டு வீட்டு வேலைக்காரியை செம்மையாக திட்டுறாங்க, அந்த பொம்மையை நகர்த்தி வச்சது நீ தானா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ நைட் ஆகிடுச்சு, எய்டன் வீட்டுக்கு வந்துட்டார். இந்த பொண்ணு அந்த ஐபோர்டில் விளையாடிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த பையன் கிட்டே இருந்து மெசேஜ் வருது, உங்கள் அம்மாவை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டு கொடுத்தால அந்த பையன். இவன் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு அந்த ஆப்பை ஆன் பண்ணி ரூம் ரூமாக சுற்றிட்டு இருக்கா. அப்போ ஒரு அலமாரி கிட்ட போகிறா. அப்போ இவன் பின்னாடியிலேருந்து ஒரு கை இவளை அலமாரிக்குள்ளே இழுத்துக்குது. இவ கத்துற சவுண்டை கேட்டு கீழேருந்து எய்டன் ஓடுறாரு. என்னாச்சு அப்படின்றது கேட்கும்போது, என்ன ஒரு பேய் இழுத்துருச்சு அப்படின்றத சொல்லும் போது, இந்த ஐபேடை வச்சு நீ பயங்கரமாக விளையாடிட்டு இருக்க, இனிமேல் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் இந்த ஐபேடை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ அமைதியாக இருப்பாளா, இல்லை நைட் இவங்க தூங்குனதுக்கப்புறமா அந்த ஐபேடை எடுத்து மறுபடியும் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறா. அப்படி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு டோர் கிட்ட ஒரு உருவம் நிற்குது. என்னன்னு பார்த்தா ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்ட உருவம் நிற்குது. நேராக போயிட்டு அம்மா நான் அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்லும் போது, அவங்க அம்மா வா தூங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு, மைரா வந்து நம்ம வன்னியா ரூமுக்கு வராங்க. அவள் வந்து சப்ரீனா பொம்மை கூட விளையாடிட்டு இருக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வா சாப்பிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. பார்த்தா இவள் யார் கூட பேசுகிற மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொம்மை கூட தான் விளையாடிட்டு இருக்கா. அப்படியே அவங்க டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ கண்ணாடியில் காட்டுறாங்க, வன்னியாவுக்கு அவங்க அம்மாவோட பேய் தலைவாரி விட்டுட்டு இருக்கோம். பட் வன்னியா இன்னும் கீழே வரவே இல்லை. ஆனால் மேலேருந்து அட்டிக்கிலேருந்து ஏதோ சவுண்டு கேட்குது. இவங்க போகிறாங்க, மைரா நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்குறாங்க. ஸ்டெப்ஸில் அந்த சப்ரீனா பொம்மை இருக்குது. கொஞ்சம் பயந்துடுறாங்க, அப்படியே அந்த அட்டிக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க, அங்கே ஒரு பத்திரம் மாதிரி இருக்குது, அதை எடுத்து படிக்கிறாங்க. அதில் பார்த்தா அந்த பொம்மை செய்கிற கம்பெனி ஃபேக்ட்ரியோட ஷேர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்ற மாதிரிலாம் எழுதியிருக்கும். இப்போ பின்னாடி அந்த இடத்துலையும் சப்ரீனா பொம்மை இருக்குது. திடீர்னு சவுண்டு கேட்டு அவங்க திரும்புகிறாங்க. அப்போ அந்த பொம்மை காணாமல் போயிடுது. இவங்க என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா இந்த வன்னியா வந்து பயமுத்துற, இவங்க பயங்கரமாக திட்டுறாங்க. இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது கேட்கும்போது அவள் சொல்கிறா, அந்த மாதிரி போர்டில் வந்து அம்மாவை கூப்பிட்டு நான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு போது இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. எய்டன் கிட்ட சொல்கிறாங்க. எய்டன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பையன் வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இவங்க பையன் இந்த மாதிரி போர்டெலாம் கொடுத்துட்ருக்கான், அவங்க பையனும் அதெல்லாம் விளையாடக்கூடாது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ மைரா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு அம்மா மாதிரி தான், இனிமேல் எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட கேளு அப்படின்றத சொல்கிறாங்க. அம்மாலாம் ஒன்றும் இல்லை, அவங்க உன்னை விட்டு போயிட்டாங்க, இனிமேல் நான் தான் உன்னை பார்த்துக்கணும்னு சொல்லும் போது அவள் வேகமாக போகிறான், அம்மா கூட விளையாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எய்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே, வன்னியாக உனக்கும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது, அதனால் நம்ம வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வெக்கேஷனுக்கு போகிறாங்க. ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்குது, அந்த இடத்துல இவங்க மட்டும் தான் தங்குற மாதிரி பிளான். ஸோ அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே மணலில் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடும் ஒரு பெரிய குழியாக தோண்டி வச்சிருக்காரு. ஸோ இந்த பொண்ணு வன்னியா என்ன சொல்கிறான்னா, நான் நிறைய சிப்பிங்கள் எடுத்துகிட்டு வரேன், அதில் புதைக்கலாம் அப்படின்றத சொல்கிறாள். ஸோ வன்னியாக்கும் மயிராக்கும் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கிறாங்க, யார் அதிகமாக சிப்பிகளெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மைரா வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வன்னியா கிட்ட ஏகப்பட்ட சிப்பிகள் இருக்குது. இப்போ மைரா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை விட அதிகமாக சிப்பி எடுத்துட்டுனா இன்றைக்கி நைட்டு நீ என் கூட தான் படுக்கணும் அப்படின்றத சொல்லும் போது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வன்னியா போய் தேடி எடுத்துகிட்ருக்கா. இவங்க எடுத்து அந்த பாக்ஸில் போடுறாங்க, பட் ஆனால் அந்த பாக்ஸ் ஃபில் ஆக மாடுது. ஒரு சமயத்தில் அந்த பாக்ஸில் எதுவுமே இல்லாமல் ஆயிடுது. என்னடா அப்படின்னு ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. அப்போ தான் என்னன்னா, அந்த பேய் வந்து இவங்க கூட நைட்டு இவளை படுக்க விடாமல் இருக்கிறதுக்காக இந்த பாக்ஸில் இருந்த எல்லாத்தையும் எடுத்துக்குது. ஸோ அப்படியே நோட்டீஸ் பண்ணுறாங்க, வன்னியா தனியாக பேசிகிட்டு இருக்கா. இவங்க போய் சொல்கிறாங்க, யார்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்றத கேட்கும்போது, இந்த மாதிரி அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவங்க தான் எனக்கு சிப்பிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்றத சொல்லும் போது, இன்னும் இமேஜினேஷனுக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, வா நம்ம முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எய்டனை தேடுறாங்க. எய்டன் தூரமாக நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. இவங்க தோண்டி வச்சாங்களா, அந்த பள்ளத்துக்கிட்டே இவங்க நின்றுட்டு இருக்காங்க, எய்டனை தேடிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, உள்ளேருந்து ஒரு கை வந்து இவங்களை பிடிச்சி இழுத்து இவங்களை கதற கதற அப்படியே மண்ணு போட்டு மூடுது. இவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு எய்டன் ஓடி வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா டோட்டலாக மண்ணில் புதஞ்சிருக்காங்க, கை மட்டும் தான் வெளியில் இருக்குது. கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியாக வெளியில் எடுத்துடுறாங்க. இப்போ இவங்க பயங்கரமாக கதறாங்க, என்ன யாரோ பிடிச்சி உள்ளே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, திடீர்னு அவங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்டு மூடி போகிறது, ஏதோ ஒரு பியானோ சவுண்ட் மாதிரி கேட்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எஞ்சி வெளியில் வரதுக்கு முன்னாடி ஒரு ஜெபமாலை ஒன்று இருக்குது, அதை கையில் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. ஸோ அந்த சவுண்டை தேடிட்டே வராங்க. ஒரு கேன்டீன் மாதிரி இருக்குது, கேஃப்டேரியா மாதிரி, அந்த இடத்துக்கு வராங்க. யாரோ ஒருத்தங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு பியானோ வாசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிடுது, அது வேறு யாருமே கிடையாது, வன்னியாவோட அம்மா. அவங்க பேர் ஹடினி. ஸோ இவங்க ஹடினி அப்படின்றத சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படியே அவங்க பொறுமையாக திரும்பி பார்க்குறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க தலைக்கு பின்னாடி ஒரு சவுண்டு வருது, தலைக்கு பின்னாடி ஒரு மூக்கு முளைக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா கொடூரமான ஒரு மூஞ்சி இவங்களை அப்படியே திரும்பி பார்க்குது. இவங்க பயந்து போய் அங்கேருந்து
ஓடி போய் ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. இருட்டா இருக்கு, கரண்ட் இல்ல, ஒரு தீக்குச்சியை கொளுத்தி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா அந்த டீமன் அங்கதான் உட்காந்துட்டு இருக்கு. இவங்களை போட்டு அட்டாக் பண்ணி இவங்க பயங்கரமா கத்துறாங்க. இப்ப எய்டன் அங்க ஓடி வந்து பாக்குறாரு, என்னாச்சு அப்படின்றத கேக்குறாரு. இவங்க பயங்கரமா சொல்றாங்க பேய் வந்துருச்சு அப்படின்றத சொல்லும்போது அவர் நம்பவே இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க சிசிடிவி கேமரா மாதிரி இருக்கு, அதுல பாக்குறாங்க. அதுல பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு வெள்ள ஆவி நிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ஹைடன் கண்ணுக்கும் தெரியுது, அவர் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா திரும்பி பார்த்தா இல்ல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஆவி கிட்ட கிட்ட வந்துட்டே இருக்கு. இப்ப அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல பாக்குறாங்க, ரொம்ப கிட்ட இருக்கு. இப்ப திடீர்னு ரெண்டு பேருமே பறக்க ஆரம்பிக்கிறாங்க மேல. அந்த பேய் அவங்க ரெண்டு பேருமே பறக்க வைக்குது. அப்படியே பொத்துன்னு கீழே போடுது. இவங்க சைட்ல பாக்குறாங்க, பார்த்தா சைட்ல இருந்து இருட்ல இருந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வருது. இவங்க பயங்கரமா ஓடி வராங்க. இவங்க ரூம்குள்ள லாக் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த லாக்ல வந்து அந்த ஜபமாலையை போட்டுடுறாங்க. அந்த பேய் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுது. இப்ப இவர் கேக்குறாரு, எய்டன் என்ன இதெல்லாம், உனக்கு எப்படி அந்த ஜபமாலை கிடைச்சது அப்படின்றத சொல்லும் போது, எனக்கு லாராஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க பேய்கள் எல்லாம் ஓட்டுறவங்க, அவங்க என்னோட சேஃப்டிக்காக இதை கொடுத்தாங்க, இப்ப இது யூஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லும் போது, அந்த லாராஸ்ன்றவங்க ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டணும்ல அவங்க தான். இப்போ அந்த லாராஸ் ரெனால்டோ வந்து இவங்க ரெண்டு பேரும் போய் மீட் பண்றாங்க. இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அவங்க பொண்ணு இந்த மாதிரி இந்த சார்லி போர்ட விளையாடிட்டா அப்படின்றத சொல்லும் போது, இப்ப லாராஸ் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அவங்க பொண்ணு தான் அவங்க அம்மாவோட ஆவியை எழுப்பி இருக்கணும். ஸோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களை அப்படியே பீஸ்ஃபுல்லா விட்டுணும். இந்த மாதிரி கூப்பிடுறது மூலியமா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். நான் வனியாவை பார்க்கணும் அப்படின்றத சொல்லும் போது அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இவங்க வனியா கிட்ட பேசுறாங்க, வனியா நம்ம மறுபடியும் அந்த கேமை விளையாடலாமா அப்படின்றது கேட்கும் போது, அவர் ரெடி ஆகிற ஓஎஸ் நம்ம அம்மாவை மறுபடியும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபேமிலியா உட்காந்து அந்த போர்டை ஆக்டிவேட் பண்றாங்க. இப்போ ஒரு டவுட், இவங்களுக்கு வந்தது உண்மையிலே அவங்க அம்மாவோட ஆவி தானா இல்ல வேற ஏதாவது ஆவி வந்திருக்கு, அதை செக் பண்ணலாம், கிராஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வன்யா கிட்ட, உனக்கும் உங்க அம்மாக்கும் தெரிஞ்ச ஒரு மூணு க்வெஸ்டினை கேளு, கரெக்ட் ஆன்சர் பண்ணதா பார்க்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி வன்யா மூணு க்வெஸ்டினை கேட்கறா, அது கரெக்டாகவும் ஆன்சர் பண்ணிடுது. இப்போ வன்யாவை மேலே அனுப்பிடுறாங்க. ஓகே, இது வந்து வன்யாவோட அம்மா தான். இப்போ இவங்களை பீஸ்ஃபுல்லாக மேல் லோகத்துக்கு அனுப்புறதுக்கு நம்ம ஒரு மந்திரத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு கரண்ட் போகுது. மேலே வன்யா வந்து அவங்க வீட்டு சர்வன்ட் கூட ஏதோ விளையாடிட்டு இருக்கா. இப்போ இவங்க கீழே மந்திரம் போட 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 என்ன ஆகுதுன்னா, மேலே வந்து ஒரு விஷயம் நடக்குது. அந்த வன்யாவுக்கு பேய் பிடிக்குது. அங்கிருந்து ஒரு சிசரை வச்சு அந்த வேலைக்காரங்க வாயிலே சொருவிடுறா. அது மட்டும் இல்லாமல் அந்த சிசரை எடுத்துட்டு கீழே இருக்க லாராஸை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா. லாராஸ் முதுகிலேயே குட்டிடுறா. இப்போ லாராஸ் வந்து ரொம்ப வலியோட என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மந்திரத்தை கண்டினியூ பண்ணுறாங்க. இவளை பிடிச்சிக்கிறாங்க டைட்டாக. இப்படிலாம் நடக்கும், பயப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க மந்திரத்தை போட்டு இப்போ கீழே இறக்குறாங்க அந்த பொண்ணை. இப்போ வன்யா உடம்புலேருந்து அந்த ஆவி போயிடுச்சு. ஓகே, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது வன்யா ஏஞ்சி அங்கே எங்கள் அம்மா நிற்கிறாங்க அப்படின்றத சொல்கிறா. பார்த்தா அந்த கொடூரமான பேய் அங்கே நின்றுட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு வீட்டை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி வெளியில் வரும்போது இந்த பொண்ணு சப்ரீனா அப்படின்றத கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் வேலைக்காரி மேலே இருக்காங்க. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெனால்டோ நம்ம ஐடனும் போகிறாங்க. ஸோ ஐடன் வேலைக்காரியை தூக்கிக்கிறாரு. அந்த ரெனால்டோ வந்து அந்த சப்ரீனா பொம்மையை தூக்கிட்டு எல்லாரும் வெளியில் வந்து அந்த வீட்டை வந்து அந்த ஜமமாலையை வச்சு லாக் பண்ணுறாங்க. அந்த ஸ்பிரிட் உள்ளே தான் இருக்குது. ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டல் வராங்க. அடிப்பட்ட எல்லாருமே அவங்களோட காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுக்கிறாங்க. இப்போ அந்த ரெனால்டோ என்ன சொல்கிறேன்னா, நம்ம நினச்சதை விட மோசமான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. இந்த ஆவி ஹரிணியோட ஆவி கிடையவே கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. இந்த ஆவி ஒரு சாத்தானோட குழந்தை அப்படின்றத சொல்லும் போது இவங்க ஷாக் ஆகிறாங்க. ஆக்சுவலி இது ஒரு பெரிய கதை, இது எங்களால் சொல்ல முடியாது, பட் உங்களுக்கு என்ன நடந்ததுன்றத காட்ட முடியும், அதுக்கு ஒரு ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் கையை பிடிச்சிக்கிட்டு இப்போ அந்த லாராஸ் வந்து என்ன நடந்தது அப்படின்றத இவங்க எல்லாருக்குமே காட்ட போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீனில் ஒருத்தங்களுக்கு பேய் பிடிச்சி அதை ஓட்டுறதுக்காக நம்ம லாராஸ் போகிறாங்க இல்லையா. போகும்போது உள்ள என்ன கேட்குறாங்க, உங்கள் ஒய்ஃப் பேர் என்னன்னு கேட்கும்போது அவர் ஹடினி அப்படின்றத சொல்கிறாரு. அவங்க வேற யாருமே கிடையாது, நம்ம வன்யாவோட அம்மா அப்பா தான். ஸோ லாராஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் நம்ம வன்யாவோட அப்பா கிட்ட என்ன நடந்தாலும் உள்ளே வராதிங்க அப்படின்றத சொல்லிட்டு உள்ளே போயிருப்பாங்க. இவங்க உள்ள போகிறாங்க, அந்த பேயை பார்க்குறாங்க. ஸோ இவங்க மந்திரத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பேய் என்ன சொல்கிறதுனா, இந்த மாதிரி சாதாரண மந்திரத்தாலலாம் நான் அழிக்க முடியாது, நான் முதல்ல பேயே கிடையாது, நான் ஒரு சாத்தான் அப்படின்றத சொல்லும் போது இந்த லாராஸ் கண்ணை மூடி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பாக்யா அப்படின்னு சொல்லப்படுற சாத்தானோட ஒரு குழந்தைய பார்க்குறாங்க. இப்போ நம்ம லாராஸ் ஷாக் ஆகிடுறாங்க, இதை நம்மளால் ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அங்கே உள்ள வர வேணாம்னு சொல்லி வச்சிருப்பாங்க, அவர் உள்ளே வந்துருவார். ஸோ அவர் அப்படியே கழுத்தை கடிச்சு அப்படியே சாகடிச்சிடுது அந்த பேய். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஸ்பெஷலாக ஒரு ஜபமாலை ஒன்று வச்சிருப்பாங்க, அதை அதோட கழுத்தில் மாட்டி பயங்கரமாக ரெண்டு பேரும் போராடுறாங்க அதை இழுக்கிறதுக்காக. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கழுத்தை அப்படியே கட் ஆகி அந்த சாத்தான் அழிஞ்சு போகுது. பட் கூடவே இந்த ஹடினின்றவங்களும் இறந்து போகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நாலு பேரும் கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாங்க எய்டனும் அவங்க ஒய்ஃபும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சாத்தான் தான் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த சாத்தான் எப்படி ஹடினி மேலே வந்ததுன்றது எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அந்த கேஸில் அந்த சாத்தானை நாங்கள் அழிச்சிருந்ததுனால அந்த சாத்தானுக்கு எங்கள் மேலே கோவம், அதாவது லாராஸ் மேலே கோவம். அந்த லாராஸை அழிக்கிறதுக்காகவே மறுபடியும் உயிர் தெழுந்து வந்திருக்கும் அந்த சாத்தான். யாரை உசுப்பேத்தி விட்டா இந்த வேலையெல்லாம் நடக்கும்ன்றது சாத்தானுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஹடினி மேலே தான் அந்த சாத்தான் ஃபஸ்ட்டு வந்ததுனால ஹடினியோட பொண்ணான வன்யாவை தூண்டி விட்டுருக்க அம்மா பாசத்தை வச்சு. அதனால தான் வன்யா அந்த கேம் விளையாடி இருக்கா, அது மூலியமாக தான் இந்த சாத்தான் வந்திருக்கு. ஸோ இந்த லாராஸை கூப்பிடுவாங்கன்றது கூட அந்த சாத்தானுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த லாராஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல தான் அந்த ஆவி அடைஞ்சு போயிருக்கும். ஸோ நீங்கள் வேறு வீட்டை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் நாளைக்கு அங்கே இருக்காதிங்க,
நாங்கள் அந்த ஆவியை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம், அது எங்களால் முடியவே முடியாது, பட் இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் அந்த ரெனால்டையும் லாராஸையும் காட்டுறாங்க. இவங்க அடுத்த அந்த பண்ண போகிற ரிச்சுவலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெனால்டோ என்ன சொல்கிறான்னா, அந்த சாத்தான் பயங்கரமான சாத்தான் இப்போ இன்னும் பவர்ஃபுல்லாக வந்துருக்கு, உன்னை அழிக்கணுன்றதுக்காகவே வந்திருக்கு, நம்ம மெத்தடாக ஹேண்டில் பண்ணோம், நான் உனக்காகவே ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை காட்டுறாரு. என்னன்னா, ஏதோ ஒரு கொகைக்குள்ளேருந்து ஒரு மந்திர சக்தி வாய்ந்த ஒரு கத்தியை எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. பட் என்னன்னா, இந்த சாத்தான்களை அழிக்கிறதுக்குனே உருவாக்கப்பட்ட கத்தி அது. பட் என்ன பிரச்சனைனா, அந்த சாத்தான் யார் உடம்புல ஏச்சு இருந்ததுன்னா இந்த கத்தியை யூஸ் பண்ண முடியாது. அந்த சாத்தானோட ஒரிஜினலான உருவத்துக்கு அது வரும்போது தான் இந்த கத்தியை யூஸ் பண்ண முடியும்ன்றதை அவர் சொல்கிறாரு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போராடணும்னா இதை அழிச்சிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும். இந்த கேப்பில் நம்ம எய்டனும் மைராவும் பொண்ணை கூப்பிட்டு அவங்க தாத்தா வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ எய்டனோட அப்பா வீடு, எய்டன் வந்து எல்லா ஃபோட்டோஸையும் காட்டுறான், இதுதான் அண்ணன் ஃபோட்டோஸும் இங்கே வந்துடும், நம்மளாம் ஒரே ஃபேமிலி, இந்த மாதிரிலாம் காட்டிகிட்டே இருக்கும்போது சரி ஓகே நம்ம ஃபேக்ட்ரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எய்டன் மைரா நம்ம வன்யா அதுக்கப்புறம் கூடவே சப்ரீனா பொம்மை இதெல்லாம் கூட்டிட்டு அந்த ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க. அந்த ஃபேக்ட்ரியே வந்து அந்த சப்ரீனா பொம்மை செய்கிற ஒரு இடம் தான். ஸோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. இங்கே வந்து இவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ இந்த லாராஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல, இந்த இடத்துக்கு வரும்போது அந்த பேய் இருந்தது எனக்கு தெரிஞ்சுது, பட் இப்போ எனக்கு அந்த பேய் இருக்கிறது சுத்தமாகவே எனக்கு தெரியலன்னும் போது அப்போ ரெனால்ட் சொல்கிறாரு, நான் அந்த பேய் இங்கே தான் லாக் பண்ணாது, கண்டிப்பாக இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்றத சொல்லும்போது, இல்லை இந்த பேயை டோர் லாக் பண்ணும்போது ஏதாவது ஒரு மீடியம் மூலமாக அது எங்கேயாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க சப்ரீனா டால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து கிளம்பி வராங்க. இவங்களும் ஃபோன் மேலே ஃபோன் போட்டுகிட்டே வராங்க, பட் இங்கே வந்து இவங்களுக்கு சிக்னலே கிடைக்கல. ஸோ இங்கே இவங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்காங்க. அப்போ அந்த வன்யாக பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து கூட்டிட்டு போகிறாங்க ரெஸ்ட் ரூம்க்காக. சரி நீ போயிட்டு வா அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல லைட் ஆஃப் ஆகுது. என்னென்னு பார்த்தா அந்த சாத்தான் அங்கே நின்றுட்டு இருக்கு. இவங்க பயந்துடுறாங்க. இப்போ வன்யாவும் வந்து பார்த்துட்டு பயந்துடுறா. ஸோ அந்த சாத்தான் வர இடம்லாம் லைட் ஆஃப் ஆகிட்டே இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் துரத்த ஆரம்பிக்குது. இவங்க பயந்து போய் எய்டன் கிட்ட ஓடுறாங்க. அப்போ அந்த ரூமுக்கும் அந்த சாத்தான் வரதுனால எல்லாரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது நம்ம மைராவை மட்டும் பிடிச்சி உள்ளே எழுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில் வச்சு டோரை லாக் பண்ணிட்டு தான் அந்த பேய். இப்போ மைரா பயந்து போய் கிடக்குறாங்க. அவங்க மேலே அந்த பேய் வந்து ஏறிக்குது. இப்போ இந்த டைமில் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நம்ம லாராஸும் ரெனால்டும். இந்த பொண்ணு ஓடி வரா, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணை பிடிச்சி செக்யூரிட்டி கிட்ட பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போகிறாங்க. ஸோ இவங்க உள்ளே போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே நம்ம மைரா மேலே இருக்க அந்த பேய் வந்து நம்ம லாராஸை அட்டாக் பண்ணுறதுக்காக வரா. அது மட்டும் இல்லாமல் கத்தியால் குத்திடுறா லாராஸை. லாராஸால் ஒன்றுமே முடியல. இதை காப்பாற்ற வந்து ரெனால்டுக்கும் கத்தி குத்து விடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த எய்டனை தூக்கி ஒரு ஓரமாக அடிச்சிடுறா. அவர் மயக்கடிச்சு விழுந்துடுறாரு. இப்போ லாராஸ் தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இப்படியும் அப்படியுமா ஓடிட்டு இருக்காங்க. துரத்தி துரத்தி வருது இந்த பேய், கத்தியால் குத்திட்டே இருக்கு. இப்போ இந்த லாராஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டைரெக்டாக நம்ம எய்டனோட அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. வெளியில் பேய் கத்திட்டு இருக்கு. இப்போ தான் யோசிக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டோ இந்த மாதிரி ஒரு மிஷனில் தான் இறந்து போயிருப்பார், அவங்களோட குழந்தைங்களையும் பேய் தான் சாவடிச்சிருக்கும், இதுக்கப்புறம் நான் பயப்பட போகிறதில்ல, நான் எதிர்த்து போராட போகிறேன் அப்படின்றத டிசைட் பண்ணுறாங்க. கரெக்டாக கது உடச்சிட்டு பேய் உள்ளே வருது. இப்போ லாராஸ் அட்டாக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வருது. இப்போ லாராஸ் வகையை அந்த பேய் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள ஆல்மோஸ்ட் சாவடிக்க போகும்போது இங்கே நம்ம எய்டனும் நம்ம ரெனால்டும் ஓடி வந்துடுறாங்க. பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. தர தரன்னு கீழே வச்சு விசாரிக்கிறாங்க, நீ யார், எப்படி வந்த, இதெல்லாம் விசாரிக்கிறாங்க. இப்போ அந்த சாத்தான் உண்மையாக சொல்லுது, என்ன ஹடினி பாடி மேலே ஏவி விட்டாங்க, எனக்கு ஒரு வேலையும் கொடுத்தாங்க, அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன், அதுக்கான ரிவார்ட் தான் ஹடினி, நான் ஹடினியோட பாடியில் இருந்தேன் ஆனால் அதை நீ வந்து கெடுத்துட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கா. இவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜபமாலையை அந்த பேய் மேலே வச்சு என்ன நடந்தது அப்படின்றத பார்க்குறாங்க. இங்கே தான் பயங்கரமான ட்விஸ்ட். என்ன கதைனா, இந்த எய்டனும் அவங்க அண்ணனும் ஒரு மிகப்பெரிய பொம்மை ஃபேக்டரிக்கு வாரிசுகள். பட் ஆனால் என்னன்னா, எய்டனோட அண்ணனை தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோட ஐடியாஸை மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். எய்டனோட ஐடியாஸ்லாம் அவங்க அப்பா ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா சாகும்போது எய்டனோட அண்ணாக்கு 60% எய்டனுக்கு 40% எழுதி வச்சுட்டு போயிருப்பார் சொத்தை. இதை தான் வந்து நம்ம மயிரா பார்த்தாங்க அந்த இடத்துல. ஸோ அதனால காண்டான எய்டன் என்ன பண்ணுறாங்க, ஒரு மந்திரவாதி கிட்ட போயிட்டு எங்கள் அண்ணன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை கேட்குறான். அப்போ அந்த மந்திரவாதி கொடுமையான சாத்தானை ஏவி விடுறான். பட் அவன் ஏவி விடுற சாத்தானுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த சாத்தானுக்கு ஒரு மனித உடல் வேணும், அது மூலயமா மனித வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படும் அந்த சாத்தான். ஸோ உங்கள் அண்ணனோட உடலை கொடுத்துடலாம், ஸோ அதுக்கு உங்கள் அண்ணனும் இறந்த மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த உடலை வச்சு அந்த சாத்தான் வாழ்ந்துக்கும் அப்படின்றத அவன் சொல்லும் போது இவன் சரி ஓகே அப்படின்றத எய்டன் சொல்லிடுறான். பட் என்னன்னா, அவங்க அண்ணனோட சோல் வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், அந்த பேயால் ஆக்குபை பண்ண முடியாத ஒரு மேட்டராக இருந்திருக்கும். அதனால அந்த சாத்தானை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒய்ஃப் மேலே ஏவி விடலாம் அப்படின்றத சொல்கிறார் அவர். ஃபஸ்ட்டு தயங்கரா, பட் இருந்தாலும் பரவாயில்ல ஏவி விட்டுருங்க அப்படின்றத சொல்லும்போது இது மூலியமாக தான் அந்த ஹடினி பாடியில் இந்த சாத்தான் வந்திருக்கு. அது மூலியமாக அவங்க அண்ணனையும் அது சாகடிச்சிருச்சு. அந்த சாத்தான் அதோட வேலையை முடிச்சதுனால ஹடினியோட பாடி அவளுக்கு தேவைப்பட்டிருக்கும். பட் ஆனால் வந்து இவங்க வந்து அந்த சாத்தானை சாகடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அதனால தான் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காகவும் அந்த சாத்தான் மறுபடியும் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு லாராஸ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த நேரத்தில் அந்த சாத்தான் என்ன பண்ணுதுன்னா, இந்த பொண்ணோட பாடி ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால் எனக்கு ஒரு வேற ஒரு பாடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாராஸை பார்க்குது. லாராஸை வந்து ஆக்குபை பண்ண முடியல. அதே மாதிரி ரெனால்டும் ஆக்குபை பண்ண முடியல. இப்போ தான் எய்டன் அது பார்க்குது. இவங்க ரெண்டு பேரும் கத்துறாங்க, எய்டன் உங்கள் மனசை வந்து நீங்கள் பிளாங்காக வச்சுக்கோங்கன்றத சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம மைரா உடம்புலேருந்து எய்டன் பாடிக்கு அந்த ஆவி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் ஏன்ச்சு என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் செம்ம ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன், உங்களெல்லாம் சாகடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ண பார்க்குது. அப்போ லாராஸ் வந்து அந்த கழுத்தில் ஜபமாலையை போட்டு பிடிச்சிடுறாங்க. இப்போ மைரா கிட்ட ரெனால்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே அந்த சப்ரீனா பொம்மை அப்படின்றத கேட்கும்போது அவங்க அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து அந்த சப்ரீனா பொம்மையை எடுத்துகிட்டு வர வரைக்கும் இவங்க
வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த பேயை. கடைசியாக ஒரு ரெனால்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த சப்ரீனா பொம்மையை இந்த சாத்தான்களை அழிக்கிறதுக்குனே உருவாக்கப்பட்ட அந்த கத்தியை வச்சு அந்த சாத்தான் மேலேயே அந்த பொம்மையை வச்சு பயங்கரமாக குத்துறாரு. அப்போ அந்த பொம்மை அந்த இடத்துல அழியுது. அது மூலியமாக எய்டன் உடம்புல இருக்க பேயும் அழிஞ்சு போகுது. அப்பாடா சாகடிச்சிட்டோம் அப்படின்னு இவங்க நினைக்கும் போது அந்த பேய் இன்னும் சாகலை. அந்த சாத்தான் தன்னுடைய ஒரிஜினல் உருவத்தில் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கு. இப்போ நம்ம ரெனால்டு வந்து அந்த கத்தியை தராரு. இதுதான் உன்னோட டர்ன், அதை போட்டு தள்ளு அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இங்கே ஒரு சின்ன ஃபைட் மாதிரி வருது. நம்ம லாரா ஸ்கையில் கத்தியை வச்சுக்கிட்டு அந்த சாத்தானை சம சாத்து சாத்துறாங்க. கடைசியில் அந்த சாத்தானையும் சாகடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக விடியுது. இப்போ வந்து நம்ம எய்டனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. என்னென்னா லாராஸ் வந்து எல்லாம் உண்மையாக சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அண்ணனை சாகடிக்கிறதுக்காக தான் இவன் இதெல்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம வன்னியாக அவங்க வீட்டில் காட்டுறாங்க. இப்போ அவங்க அம்மாவோட ஒரிஜினல் அந்த தூய ஆவி அங்கே நிற்கிது. அவங்க அம்மா அழுகுறாங்க, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன், ஆனால் உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல உள்ளவன் கூடவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைராவை காமிச்சிட்டு அங்கேருந்து அந்த ஆவி போயிடுது. இப்போ மைரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்றத ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அப்படியே இங்கே கட் பண்ணால் நம்ம லாராஸையும் ரெனால்டையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு கால் வருது. என்ன கால்னா, ஒரு ஃபேமிலியிலேருந்து கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பேய் பொம்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது சப்ரீனா கிடையாது, அதை விட ஒரு கொடூரமான ஒரு பேய் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதுதான் பார்ட் டூ. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் பயப்படுற மாதிரி சீன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இந்த பேயோட மேக்கப், அதுக்கப்புறம் அந்த பொம்மை, இதெல்லாம் படத்தில் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு பயம் உங்ககிட்ட வரும். ஸோ ஒன்ஸ் அகேன், திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் அர்ஜுன். யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு படத்தில் சந்திக்கலாம்.